Adiós.
எனக்கு தெரிஞ்ச வர ஒரு இடத்த சபை எங்க சாராய கடையில அங்கதான் பார்த்த வேற எங்கேயும் இந்த மாதிரி கூட்டத்தை பாக்கலையா ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்ட மண்டையை உடச்சுக்கிட்டாங்கன்னா அங்க சபை கூடும் இப்ப யாராவது ஒருத்தவங்களை அடிக்க சொல்லு யாராவது ஒருத்தவங்களை அடிக்கிட்டோம் இந்த ஊரே அங்க நிக்கும் நீ அம்மன் கத்துக்கிறதுனா நம்ம அப்படி கிடையாது அதெல்லாம் நீ பார்த்த இடத்துதான் நீ சொல்ற சாராய கடை அடித்தடி நடக்கிற இடம் அங்கதான் கூட்டம் கூடும் வேற எங்கேயும் கூடாதா இல்ல தெரிஞ்ச வரையும் பஞ்சாயத்துல நகரிலே குடிகொண்டு விட்டு இருக்கும்படியான அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாளைக்கு அம்மனுக்காக வேண்டி 48 நாள் அபிஷேக ஆராதனை செய்து மண்டல பூஜைக்காக வேண்டி ஓரிரவு திருக்கூத்திற்கு வாய்ப்பை கொடுத்து அன்பாச்சரணையோடு பார்த்துக் கொண்டிருக்கும்படியான அருமை தாய்தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கனகரமான்களுக்கும் உங்களுக்கும் சிறுவன் லோகநாதனை மனம் கனிந்த வணக்கம் அதாவது தெரியுமா தெரியும் எப்படி அதாவது விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் வட்டம் அதாவது காலசமத்துவம் கிராமம் அதாவது உங்க பெயர் லோகநாத கவுண்டர்னு எனக்கு தெரியும் அதை கேட்கல நானு இரவு நேரத்துல மாநேரம் பொறுமையா சொல்லியா கைதை அந்த தம்பி இந்த மாதிரி வருவான் இல்ல பொம்மை நாட்டு கட்டுறத பூரா கட்டிட்டு வரணும் அப்ப நான் வந்திருக்கிறது பொம்பளையா தெரியல உனக்கு இல்ல லோகநாத கவுண்டர் இப்ப நீ லோகமான்னு வந்திருக்கிறேன் ஒரே இன்சிடென்ட் என் பேர் விளக்கம் இந்த உருவத்தை தான் தெரியுமா சொன்னா தெரியுமா ஏன் உங்களுக்கு தெரியாது எனக்கு நிறைய உன்னை பத்தி தெரியும் ஆனா இந்த உட்கார்ந்து இருக்காங்களே வந்தாங்களே யார் எவருன்னு அவங்களுக்கு சொல்லி காட்டினா எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் நான் யாருன்னு சொன்னா வயசான கிழவருக்கும் எழுந்து நிக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சா நீயே சந்தோஷப்படுவேன் சரி சொல்லு யார் தெரியுமா நான் காலாகாலங்கள் கண்டி குறுகி குடகி குந்தளம் குரு குவிந்தம்
நல்லா பூடுது. அப்படி 56 நாட்டிலேயே தலை துவங்க நாடு எங்களுடைய நாடோ சித்தூர் பட்டணம். சித்தூர் பட்டணத்திலே எங்களுடைய வீதி இருக்கிறது திருமஞ்சன கோபுர வீதி. திருமஞ்சன கோபுர வீதி 63 நம்பர் வீடு. அந்த வீட்டிலே இருந்து நான் பணிவிட வேலை செய்யும்படியான குலாச்சார வர்க்கமே தாசி வர்க்கம் எங்களுடைய குலாச்சாரம். விவரம் புரியாதவங்க சொல்ற வார்த்தை தேவடியான்னு. அது தேவடியால் கிடையாது, தேவர் அடியார். தேவர் அடியார், தேவர்களுக்கு நாங்கள் அடியார். அதனாலதான் எங்களுக்கு தேவரடியாருங்கிற வார்த்தை கால போக்குல தேவரடியார் தேவரடியார் தேவரடியாருங்கிறது தேவடியாருங்க. சாதாரண ஆள் கிடையாது. எப்படி வேதனார் மொழிப்படிக்கு விளங்கிட வந்த மாது. வேதனார்னா யாரு? ருக்குயதூர் சாம மதரவணம். நான்கு வேதங்களை கரத்திலே வைத்து படைப்பு கர்த்தனாக இருக்கபடியான சதுர்முக பிரம்மதேவனுக்கு பேர் தான் வேதன். வேதன் அந்த வேதனார் மொழி படிக்கு ஏன்னா அவர் தான் படைக்கக்கூடிய ஆளு. ஆமா, அவரு எங்க மூன்று பேரை இணைப்பிரியாத படைத்தார். அது எதற்காக? எப்படி? மண்ணுலகத்திலே அதர்மம் கொண்டவர்களுடைய அதர்மத்தை அகங்காரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக மூணு பேர்த்த படைச்சாரு. எப்படி? அந்த மூணு பேர் யாரா தெரியுமா? யாரு? மது. மது மதுனா குடி சாராயம். ஆமா. ஒண்ணு மாது பொண்ணு. மாதுன்னா பொண்ணு. மது மாது சூது. சூதுன்னா சீட்டாட்டம். சீட்டாட்டம். இந்த மூணையும் எதற்காக படைத்தார்? எதற்காக? நாங்க மூணு பேருமே இணை பிரியாதவங்க. ஆமாப்பா. ஏன்னு கேளு. சாராயம் குடித்தவன் நல்ல புத்தில இருப்பானா? இருக்க மாட்டான். அப்போ மது போதை ஒருத்தனுக்கு ஏறி போச்சுன்னா ரெண்டாவது மாதை தேட சொல்லும். உண்மை உண்மை இதான் உண்மை. குடி போதையில கட்டிய மனைவியை விட்டு கண்டவளை சேரும்படியா நினைக்க தோணும். ஆமா. அந்த மாது ரெண்டாவது நான் போய் அவனோட ஒட்டி கொள்வேன். எப்படி? ஆமா. மது சேர்ந்த உடனே மாது நாங்களும் போய் சேர்ந்துடுவோம். சேர்ந்துருவேன் அந்த இடத்துக்கு. ஆமா. மதுவும் மாதுவும் சேர்ந்தவன் கடைசியா சூதாட போவான். அதுதான் எங்களுக்கு மூணாவது ஆளு. ஒரு விளையாட்டு. அவரும் வந்து ஒற்றுமையா சேர்ந்துடுவாங்க. நாங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா அவனுடைய ஆட்டம் அகங்காரம் அத்தனையும் குடும்பம் எல்லாம் பெருகிடும். அப்படி பெருகும். அத்தனையும் அடக்க வல்லவள் தான் இந்த தாசி. எங்க அம்மா கத்துக்காதீங்க ஒண்ணுகிட்டாச்சு. கத்துக்கிட்டா ஒன்னுட்ட வந்துடலாமா? அப்படியா? நான் வீதியிலே நடந்து வருகிறேனே ஆனால் என்னை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? என்ன? என் காலில் அணிந்த தண்டை
என்னுடைய பரம்பரை வர்க்கம் இருக்கிறதே அப்புதாசி என்னுடைய மூதாதையார் பாட்டி அப்புதாசி பரம்பரை வர்க்கமா இருக்க அப்புதாசி மகள் குப்புதாசி குப்புதாசி மகள் மஞ்சுளாதாசிக்கு மகள் நான் கமலாதாசி எங்க வழி வர்க்கமே தாசி வர்க்கம் தான். சிங்கப்பூர்ல ஒரு 3 வருஷம் கடந்தேன். இந்த பணம் 5 ரூபாய் சேர்த்துதான் இங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கிறேன். மண்ணு உன் வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது மனை விற்கிறதா சொல்லி இருக்காங்க. பக்கத்துல வந்து குடியிருக்கலாம்னு ஆசை இருக்கு. என்கிட்ட பேசுறதுன்னா பச்சை பச்சையா பேசு, கூச்சப்படாத பேசு. இப்ப நீ சேர்த்து வச்ச பணத்தை எனக்கு குடுக்கணும்னு சொல்றீ, அது ஏன் தெரியுமா? பெரியவங்களே சொல்லிட்டாங்க அந்த காலத்துல, அண்டமா முனிவர் எல்லாம் அடங்கினார். ஆமா, எங்க அம்மா? அதுதான் இந்த வேற ஒரு தெரிஞ்ச ஊரா போயிடுச்சு. அண்டமா முனிவர் எல்லாம் அடங்கினார் யோனிக்குள்ளே. எம்மான் பெரிய ஆளா இருந்தாலும் இதுக்கு அடக்கமா? சேலைக்கு. சேலைக்கா? கம்மியாச்சு, சேலைக்குள்ளார் இருக்கிறதுரா. சேலைக்குள்ள என்ன பாவம் இருக்கு? கொண்டாடிக்கிட்ட சேலையும் பாவாடையும் தான் பாத்தியா, வேற எதையும் பார்த்தது இல்லையா? பாதத்திலிருந்து சிரசு வரைக்கும் பாப்பாங்க. ஆமா, ஆனா ஆம்பளை பார்வை நல்ல பார்வை இல்ல ஒன்ன மாதிரி ஆளுக்கு. அது ஏன் தெரியுமா? மாட்டுக்கு மலை மேல கண்ணு, மனுஷனுக்கு மனுஷனுக்குதான் பொண்ணு மேலதான் தொப்பு தொப்பு. அதனால இந்த வாலிபர் எல்லாம் என்னை தேடி வந்து பணம் பொருளை பறித்து கொண்டு அவங்களை அனுப்புறியாங்கிட்ட வந்துட்டா அத்திரிக்கிற கோமனமா இருந்தாலும் உருவாத விட மாட்டாங்க. ஆமாப்பா, அதனால எங்க குடும்பத்துல ஒன்னா பிறந்து பல ஆண்களோட சேர்ந்தாலும் ஒரு ஆடவரோடு சேர்ந்தாலும் வயிற்றுல புள்ள வந்துடும். நாங்க புள்ள வந்து அதுக்கு வருத்தப்படுறது இல்ல. எங்க வர்க்க பரம்பரையிலேயே ஆம்பளை புள்ள பிறக்கவே கூடாது. ஐயோ, ஆம்பளை புள்ள பிறந்தா அன்னைக்கே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுவோம். பழம் பால் எல்லாம் கொடுத்து நல்ல ஜடகோத்திரமா வளர்ப்போம். அது ஏன் தெரியுமா? ஆம்பளை புள்ளையால என்ன லாபம் இருக்குது? இல்ல, அதே பொண்ணு புள்ளைய பிறந்த அந்த பிள்ளைக்கு நாங்க பால் பழம் கொடுத்து வளர்த்தா அது வயசுக்கு வந்தா ஒரு 10 ஆளை சமாளிக்குமா இல்லையா? அம்மா செய்யற தொழில புள்ள எடுத்துக்கோ. சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஆம்பளை புள்ள எதுக்கு? எதுக்கு? அப்பா அம்மா செத்துட்டு அவன் சாராயம் குடிச்சு போட மாட்டான். அவன் பேச்சாத தூங்கி கிடப்பான். மந்தவங்க தான் ஆயுவாங்க. அதனால ஆம்பளை புள்ள தேவையில்ல, பொண்ணுதான் ஒத்தி. அதனால இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா ஆடவரும் இந்த மாதிரி தவறானவர்கள் கிடையாது. இல்ல இல்ல, நல்லவங்களும் இருப்பாங்க. ஆமா, தன் மனைவி தவிர பிறர் மனைவி நோக்காதவர் ஒரு நல்ல ஆடவர் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? மாற்றான் மனைவி நோக்காதவர், அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்தா தங்கையா தாயா நினைக்கிறவங்க. ஆமா, அப்படியேப்பட்ட ஆம்பளையும் இருப்பாங்க. இருக்காங்க, இருக்கு. அவர்களையும் மயக்குவதற்கு என்னிடத்திலே வசியம் இருக்கிறது. அது என்ன என்ன மருந்து இருக்கா? என்ன மருந்து? என் கண்ணை காட்டி காசு வாங்கும். இந்த புருவம் ஒரு வில்லுக்கு சமம். அந்த புருவம் என்று சொல்ல முடியான வில்லின் மீது அம்பு என்று சொல்ல முடியான இந்த பார்வையை செலுத்தி அது பாரு எப்படி எந்த மாதிரி ஆம்பளையா இருந்தாலும். ஆமா, அப்படி கண்ணடிச்சாலும் எங்க பின்னால திருக்கோயிலூர்ல இருந்து திருக்கோயிலூர்ல பாண்டி கடலூர் பண்ருட்டி இந்த கண்ணால எப்பா மதுரை இந்த கண்ணலைகளும் அயங்காத ஆடவர் இருப்பாரே. ஆனால் இந்த மாரழகை காட்டி காசு பறிக்க வல்லவள் இந்த மாரிலையும் மயங்காதவங்க. இந்த பாரு இடையாட்டி
இதுலயும் மயங்கல என் மாம்பேறி ஆம்பளையா இருந்தாலும் இது பாரு எப்படி இருக்க எவ்வளோ ஒரு வாசனை எல்லாம் பார்த்தேன் என்ன வாசனை அடிச்சுட்டு நான் இதை சொல்லி ஆறுதா சொல்லாம இருக்கிறதாமா நான் சொல்ல வேணாம் நான் மனுஷனே தேசிக்கிறேன் இந்த தொடையழக பார்த்து கூடவா மயங்காதவர் இருப்பார்கள் யார் இருப்பா சரியப்பா நேராவது தொழில செய்யணும் ஆமா அதனால ஏன்னா இது கம்பெனி வேலை சாதாரண வேலை கிடையாது நாங்க என்ன வெயிலுக்கு போக போறோமா இல்ல நாத்து புடுங்க போக போறோமா களை வெட்ட போக போறோமா இல்ல ஏறி வேலைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்ல எதுக்கு மாடுதுல நாங்க பாட்டு செவனி அப்படி வர்றதா இருந்தா இந்த வேலைக்கு வர்றதா இருந்தா உடம்புல சிகப்புங்கிறதே இருக்க கூடாது உடம்புல சிகப்பு கருப்புமா அப்படி இல்ல சிகப்புன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டியா வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் சுத்தமா நல்ல ரத்தமே ஓடக்கூடாது இது இருந்தாதான் என்கிட்ட வரணும் இது எல்லாம் இல்லாம வந்தாதான் வரலாம் அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன் ஆறு இல்ல நீதான் வரணும் இல்ல நீதான் வரணும் அதனால இந்த வேலைக்கு வர்றதுன்னு சொன்னிய வேலை என்ன தெரியுமா இந்த வேலைக்கு வந்துட்டா உங்களை நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன் அது என்ன வேலை அது என்ன வேலை தெரியுமா என்ன வேலை மாமாண்டா ஒரு ஆள இப்ப எனக்கு கூட்டிட்டு வா பாப்போம் காசோட வரணும் புள்ளக்கு முத்தா இருக்கணும் திறமையா இருக்கணும் யாருக்காவது ஆவல் இருக்கா சரி அப்படி நீ ஆளு கொண்டுட்டு வந்துட்டா அதோட மட்டும் உன் வேலை நின்ற போறது இல்ல நீ கூட்டி கொண்டு வரக்கூடிய ஆளோடு நான் இன்ப சுகத்தை கொடுப்பதற்கு உள்ள இறக்கி கட்டிலுக்கு போவேன் அந்த இடத்துலயும் உனக்கு ஒரு வேலை இருக்குது ஆமா தஞ்சாவூர் தாலுக்கு மாமா தலை போட்டு மாமா தலை போட்டு மாமா தலை போட்டு
ஆம்பளையோட நாங்க ரெண்டு பேரும் கட்டு இல்ல கட்டி புடிச்சு உருளுவோம். சரி, அந்த இடத்துல நீ தலை ஆடாத புடிக்கணும், தலை புடிக்கணும். வேடிக்கை பாத்துக்கிட்டே புடிச்சுட்டு இருக்கிறோம். ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கலெக்டர் வேலை கூட இருந்து பாருங்கப்பா. அந்த வேலையோட மட்டும் உனக்கு முடிஞ்சிட்டு போறதில்ல. நீ கூட்டிட்டு வர்ற ஆம்பளையோட நான் கஷ்டப்பட்டு என் உடம்பெல்லாம் வலியோட உடம்பெல்லாம் வேர்வையா கொஞ்சோண்டு வரியாமா. வலிய பத்தி தெரியும். உடலெல்லாம் அயற்சியா நான் எழுந்து வரும்போது நல்லா சுட சுட வெந்நீர் போட்டு வச்சிருந்தா அந்த இடத்துல நீ மட்டும்தான் என் பக்கத்துல இருப்ப. என் புடவை அவுத்துருவேன், என் ஜாக்கெட் அவுத்துருவேன், பாவாடை அவுத்துருவேன். அம்மனம்மா நான் நிப்பேன். ஆமா, அம்மனம்மா நான் நிப்பேன். அந்த இடத்துல உனக்கு ஒரு வேலை இருக்குது. ஆமா, அது என்ன வேலை? எனக்கு மஞ்சள் அரைக்கும் மாமா, மார் நிறைய பூசும் மாமா. எனக்கு மஞ்சள் அரைக்கும் மாமா, மார் நிறைய பூசும் மாமா. எனக்கு மஞ்ச பூசணும். ஐயாயிரம் சம்பளம் சம்பளம் வருது. ஆமா, இருந்து கேரளா போயிட்டு போது என்ன சரி பூச்சி. அது மட்டும் கிடையாது, நீ சாதாரணமா நினைக்காது இந்த வேலையை பொறுத்து. அப்புறம் இந்த ஊர்ல இப்ப நீ வீதியில நடந்து வந்தா உன்ன என்ன சொல்லுவாங்க? அது வராண்ட ஆட்டக்காரன். ஆமா, அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கெட்ட பேர்லாம் உனக்கு போயிடும். என்கிட்ட சொன்ன வேலையில சேர்ந்த பிறகு நீ வீதியில நடந்து வந்தீனா உன்னை புகழா கூப்பிடுவாங்க, பெருமையா கூப்பிடுவாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்க? ஏன் கும்பா கோணத்து மாமா கூட்டி வைக்கும் சின்னம்மா. நீ வீதியில நடந்து வரும் போது என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அதோ வராம பாரு கூட்டி கொடுத்தவன். அது மட்டும் இல்லாம அவர் மாமா வர்றாரு, அவர் மாமா வர்றாரு, அவர் மாமா வர்றாரு. எவ்வளவு பெருமையா இருக்கும். சரியப்பா, அதனால இன்று வழக்கமா வரக்கூடிய ஆடவர் யாரும் மாலினியை தேடி வரல. அதனால இன்னைக்கு யாராகிலும் வராங்களா? வரலையா? வராங்க. ஏன்னா ரொம்ப வருமானத்துக்கே வழி இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னென்ன ஒரு அரசு எங்கிட்ட வந்து என்ன சொன்ன